அரபிக்கடலில் உருவான டவுதே புயல் அதிதீவிர புயலாக மாறியுள்ளது இது குஜராத்தில் நாளை மறுதினம் அதிகாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அரபிக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து டவுதே என்ற புயலாக மாறியது இது அதிதீவிர புயலாக மாறி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி கிழக்கு மத்திய அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தவுதே புயல் கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதியில் மிகவும் பலத்த சூறாவளி காற்றாக தீவிரமடைந்துள்ளது என்றும் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் அது மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இப்புயல் வடக்கு வடமேற்காக நடந்து குஜராத் கடற்கரையை நாளை மாலை அடையக்கூடும் என்றும் அதற்கு அடுத்த நாள் அதிகாலையில் இது போர்பந்தர் மற்றும் மஹுவா இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த புயல் காரணமாக கர்நாடகா கேரளா மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது கேரளாவில் எர்ணாகுளம் இடுக்கி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு நேற்று ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்ட நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது திருவனந்தபுரம் எர்ணாகுளம் திருச்சூர் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கனமழையுடன் காற்றும் வீசியதால் பல்வேறு இடங்களில் கடலரிப்பு ஏற்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன எர்ணாகுளம் கோழிக்கோடு மாவட்டங்களில் நீரில் இரண்டு பேர் அடித்து செல்லப்பட்டனா் நூற்றுக்கணக்கானோரை அரசு தற்காலிக முகாம்களில் தங்க வைத்துள்ளது இந்நிலையில் மலப்புரம் பாலக்காடு எர்ணாகுளம் இடுக்கி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கையும் பத்து மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கர்நாடகத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது தவுதே புயல் குஜராத் மாநிலத்தின் கடலோரப் பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதன் தாக்கத்தை சமாளிப்பதற்கென தேசிய பேரிடர் பணிப்படையின் இருபத்தி நான்கு குழுக்கள் மாநிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன காந்திநகரில் தேசிய பேரிடர் பணிப்படையின் துணைத் தளபதி ரன் விஜய்குமார் சிங் இதனை தெரிவித்தார் இந்த குழுக்களில் பதிமூன்று பஞ்சாப் மற்றும் ஒடிசா மாநிலங்களிலிருந்து வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இந்த குழுக்கள் அனைத்து கருவிகளுடன் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இருபத்தி நான்கு குழுவினரும் இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக அவர்களுக்கான இடங்களுக்கு சென்று கடமையாற்ற தயாராகிவிடுவார்கள் என்று அவர் கூறினார் டவ்தே புயலை சமாளிக்க மூன்று குழுக்களுடன் தயாராக இருப்பதாக தேசிய பேரிடர் பணிப்படையின் அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர் இவற்றில் இருபத்தி நான்கு குழுக்கள் தேவையான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் எஞ்சியுள்ள இருபத்தி ஐந்து குழுவினர் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளுக்கு அனுப்புவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்தனா் இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் தயார் நிலை குறித்து குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் டாமன் டியூ தாத்ரா ஹவேலி ஆகியவற்றின் முதலமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தியுள்ளார் குஜராத் மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி தமது அமைச்சரவை சகாக்கள் மாநிலத்தின் பரூச் பகுதிக்கு உடனே செல்லுமாறு கேட்டுக் கொண்டுள்ளாா் புயல் நிலைமையை சமாளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்யுமாறு அவர் அமைச்சர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் தகவல் தொடர்பு கட்டமைப்பு சாலைகள் மின்சார விநியோகம் ஆகியன சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் புயல் சம்பவங்களால் இவற்றில் துண்டிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குஜராத் அரசு சம்பந்தப்பட்ட துறையினரை கேட்டுக் கொண்டுள்ளது